Praise the Lord, Hallelujah, சோத்திரம் 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 சோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2023 டிசம்பர் மாதம் 4 தேதி திங்கள் கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்டு மறுபடியும் கரங்களை தூக்கி கர்த்தரை நாம் துதிப்போமா. நன்றியுள்ள இருதயத்தோட கர்த்தரை நாம் துதிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோட நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்குகளிலிருந்து எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளிலும் கிறிஸ்து வேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பணிகளை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனது ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே நிறைய எங்களை உயிரோடு வைத்து உம்முடைய கிருபைக்காக எழுப்பின கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று காலைகளிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை வழி நடத்த போகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், உம்முடைய தேயோ என்றென்றேக்கும் உள்ளது. உம்முடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மன இறுக்கத்துக்கும் மன உருக்கத்துக்குமாக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சங்கீதம் 117 சங்கீதம் 1 வசனம், ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரையே துதியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் அவரையே போற்றுங்கள். ஆமென். அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றேக்கும் உள்ளது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. கண்களை மூடி ஆமென் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்து காமென் நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம், ஹாலலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம், ஹாலலூயா. யாரும் ஆமென் அசால்ட்டா இருக்கக்கூடாது, கவனமா நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போறோம். உம்முடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டும் அவர் ஆமீன் அவர்களுடைய பாரங்களை அறிகிற கர்த்தர், அவர்களை நன்றாய் அறிகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே, எந்த தீங்கும் மக்களை அணுகாதபடி அவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நோய்களிலிருந்து ஒவ்வொரு மக்களை விடுவிப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதா புத்திரம் அவன் பரிசுத்தாவின் நாமத்தில், இப்போதே நாங்கள் மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா நோய்களின் கற்றுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அதை அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆமென் ஹாலலூயா அப்பா. ஸ்தோத்திரம் ஹல்லியா. ஆமென். தாரித்திரியத்தின் கற்றுகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழியட்டும் ஆண்டவரே. பயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விடுதல் வியாபரிக்கட்டும். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆரோக்கியம், கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது எல்லா நோய்களும் குணமாகட்டும். ஆமென். ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு எடுக்கிறோம். இயர் இன்ஃபெக்ஷன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கிளாண்டுகள் என்லார்ஜாக இருக்கிறது, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். கர்த்தருடைய மகத்தம் இறங்கட்டும், இப்போதே குணமாகட்டும். அற்புதங்களிலூட ஒவ்வொரு மக்களை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் அப்பா. எல்லா கடன் பாரங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே.
விசா ப்ராசஸிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று அது கம்ப்ளீட் ஆகட்டும் ஆண்டவர். விசா கிடைக்கட்டும், அப்ரூவல் கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கவர்மெண்டில் இருந்து எந்த அவன் பேப்பர் கிடைக்கணுமோ, அப்ரூவல் கிடைக்கணுமோ, அந்த அப்ரூவல் வரட்டும். அவன் கோர்ட்டுகளில் இருந்து வர வேண்டியதாக இருக்கிற ஆமீன் ஹல்லேலூயா ஆர்டர்கள், ஆமீன் அப்ரூவல்கள் கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரையும் ஆமீன் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். மறந்துடாதே, இந்த மாதம் தேங்க்ஸ் கிவிங்கோட மாதம். மறக்காமல் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். அதற்கான நேரத்தையே நீங்கள் ஆமீன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6 அதோட 17 வசனத்தை நாம் வாசிப்போமா. ஸ்தோத்திரம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அருமாப்பானா இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கிறார். வருகிற பரலோகத்தின் ராஜ்யத்திலும் ஆமீன் ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி அவர் இந்த உலகத்தில் அவன் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறார், எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறான், எல்லாத்தையும் நேடிக்கொள்ளுகிறார். ஆமீன். அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும் போது இப்படிதான் கர்த்தர் சொன்னது, ஒருவன் ஆமீன் சகலத்தையே நேடி சகலத்தையும் சம்பாதித்து அவனுக்கு ஒரு கலப்புறையே ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் நிறைத்து வைத்து நான் ஆமீன் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கூட்டி வைத்திருக்க நான் இனி சுகித்து இந்த உலக சந்தோஷமா நான் வாழும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னது ஆமீன் ஹல்லேலூயா, மகனே உன்னுடைய ஆத்மாவை இப்போது உன்னிடத்தில் எடுத்துக்கொண்டால் ஆமீன் இந்த சம்பத்தினால் எந்த பிரயோஜனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் இவ்வுலகத்தில் நாம் ஆமீன் சம்பாதிக்கிறது எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே விட்டுட்டு ஒண்ணுமில்லாதவனாய் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாயிருக்கிற ஒரு நாள் வரும், அது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆமீன் ஸ்தோத்திரம், பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை கூட்டி வைக்கிறவர்கள் ஆமீன் எப்படி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அவனுக்கு இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் இருக்கும், கடந்து போகிற பரலோகத்திற்கும் அவனுக்கு நன்மை இருக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அவன் கிடைக்கிற அந்த சம்பத்தை வச்சு பணத்தை வைத்து அவன் இந்த உலகத்திலே பலதையை நேடி பலதையும் அனுபவித்து இந்த உலகத்தில் நீங்கள் ஐஸ்வர்யமானாய் வாடுவதற்கால் அப்புறமாய் நீங்கள் ஆமீன் பரலோகத்தில் பொக்கிச்சத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக மாறட்டும், அங்கே ஐஸ்வர்யத்தை கூட்டுகிறவர்களாக மாறட்டும். ஆமீன் வருகிற அந்த பரலோகத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆமீன் கிடைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை வைத்து ஐஸ்வர்யங்களை வைத்து ஆமீன் ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது இந்த உலகத்தில் மட்டுமல்ல வருகிற உலகத்திலும் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கிடைக்கும், ஸ்தோத்திரம் நன்மைகளை கிடைக்கும். ஆமீன் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. மறந்திடாதீர்கள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிந்து போகிற காலம் வரும். ஒண்ணுமில்லாததான் நாம் இந்த உலகத்தில் வந்தது, அப்படியே ஒண்ணுமில்லாதவனை போலதான் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டியதாய் வரும். ஆதலால் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் நேரங்கள் சமயங்கள் ஆமீன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பாத்தியங்கள் ஐஸ்வர்யத்தையே நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அநேகருக்கு ஆமீன் அநேக ஐஸ்வர்யங்கள் இருந்தும் அதை அனுபவிக்க ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஆமீன் வகையில்லாமல் அனுபவிக்க யோகம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போட்டுட்டே இருக்கிறார். ஒரு சில வீட்டில் பார்த்தா நிறைய ஆகாரங்கள் இருக்கும், ஃபுட்டு நிறைய இருக்கும், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது, பணம் இருக்கிற ஆனால் தூக்கம் இல்லையே. ஆமீன் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமீன் பெரிய கார் இருக்கு ஆனால் ஆமீன் அதில் போக முடியலே, எப்போதும் வியாதினால் ஆமீன் பாரப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆனால் நாம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலும் வருகிற ராஜ்யத்திலும் உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நன்மைகள் உங்களுக்கு மட்டுமல்ல அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஆமீன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிடித்து வைக்காமல் அதை ஒதுக்கி வைக்காமல் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்று ஆமீன் கர்த்தர் வந்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு
கடந்து போகணும். ஆமென். கர்த்தர் இன்று நம்ம ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் ஆமென், நாம் இந்த உலகத்தை விட்டு ஒண்ணுமில்லாதவனா கடந்து போன. ஆதலால் உங்களுக்குள்ளதையே நீங்கள் அடக்கி வைக்காமல், உங்களுக்குள்ளதையே நீங்கள் மூடி வைக்காமல், கர்த்தருடைய ஊழியத்துக்காக தாராளமாக நீ விதையுங்கள். ஆமென். பெரிய ஒரு அறிவிப்பு இங்கேயும் பரலோகத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்னங்களை காண்பார்கள். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.